அனைவருக்கும் வணக்கம். சிவவாக்கியர் சித்தர் பாடல். ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. பிறப்பதற்கு முன்னெல்லாம் இருக்குமாறு திங்கனே, பிறந்த மண் இறந்து போய் இருக்குமாறு திங்கனே, குறித்து நீர் சொல்லாவிடில் குறிப்பில்லாத மாந்தரே, அறுப்பனே செவி இரண்டும் மஞ்செழுத்து வாழினால், பிறப்பதற்கு முன்னெல்லாம் இருக்குமாறு திங்கனே, பிறந்த மண் இறந்து போய் இருக்குமாறு திங்கனே, குறித்து நீர் சொல்லாவிடில் குறிப்பில்லாத மாந்தரே, அறுப்பனே செவி இரண்டும் மஞ்செழுத்து வாழினால். பிறப்பதற்கு முன்பு நாம் எங்கே இருந்தோம், பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இறந்த பின் எங்கே போய் இருப்போம் என்பதை எண்ணி பாருங்கள். இப்பிறவியின் மேன்மையை உணராமல் எந்த லட்சியமும் இல்லாமல் மறைந்து போகும் மானிடர்களே, உங்கள் பிறவியை அறுக்கவும் மீண்டும் பிறவாமல் இருக்கவும் அஞ்செழுத்து என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை உங்கள் காதுகளில் ஓதுகின்றேன் என்கிறார் சித்தர் சிவவாக்கியர். அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ, கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ, இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ, செம்பொன் அம்பலத்துளே தெளிந்ததே சிவாயமே. அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ, கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ, இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ, செம்பொன் அம்பலத்துளே தெளிந்ததே சிவாயமே. ஆகாயம் கடல் ஆகியவற்றை முழுவதும் அசைக்கவோ கலக்கவோ முடியுமோ? முடியாது. அதுபோல உலக இன்பத்தை வெறுத்து ஒதுக்கி பற்றற்ற நிலைதனில் வாழ்ந்திடும் மெஞ்ஞானிகள் அஞ்ஞானத்தால் அவர்களை அசைக்கவே முடியாது. செம்மையான பொன்னம்பலத்தில் ஜோதியாக விளங்கும் சிவனை அறிந்து தெளிந்து சிவாய நம என தியானம் செய்து உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் என்கிறார் சித்தர் சிவவாக்கியர். சித்தமேது சிந்தையேது ஜீவனேது சித்தரே, சத்தியேது சம்புவேது ஜாதி பேதமற்றது, முத்தியேது மூலமேது மூல மந்திரங்களேது, வித்திலாத வித்திலே இன்னதென்று இயம்புமே. சித்தமேது சிந்தையேது ஜீவனேது சித்தரே, சத்தியேது சம்புவேது ஜாதி பேதமற்றது, முத்தியேது மூலமேது மூல மந்திரங்களேது, வித்திலாத வித்திலே இன்னதென்று இயம்புமே. சித்தர் சிவவாக்கியர் இப்பாடலில் மறைமுகமாக இறைவனின் தன்மையை விளக்குகிறார். சித்தர்களே, சிந்தை என்ற எண்ணங்களை எண்ணுவது யார்? ஆத்மாவா, உடலா, விழிப்புணர்வா? ஜீவனாகிய உயிர் எங்குள்ளது? சத்தியாகிய வாழையின் இருப்பிடம் எது? சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ எனப்படும் ஈசன் உலாவும் இடம் எது? முத்தி ஏது, மூலம் ஏது? ஜாதி பேதமற்று இருப்பதை உணர்வதே முத்தி. உடம்பிருக்கும் மூலம் ஏது? மூல மந்திரமான ஓர் எழுத்து எது? வித்தே இல்லாமல் வித்தாக என்றும் நித்தியமாய் விளங்குவது இதுதான் என்று அனைத்து கேள்விகளுக்கும் சித்தர்களை பதிலளிக்குமாறு வேண்டுகிறார். விதையின்றி மரம் வருவது இல்லை. அதுபோல எல்லாம் ஒடுங்கி போன நிலைதனில் இருந்தால் மோட்ச நிலையை அடையலாம் என்கிறார் சித்தர் சிவவாக்கியர். சித்தமற்று சிந்தையற்று ஜீவனற்று நின்றிடும், சத்தியற்று சம்புவற்று ஜாதி பேதமற்று நில், முத்தியற்று மூலமற்று மூல மந்திரங்களும், வித்தை இத்தை இன்ற வித்தில் விளைந்ததே சிவாயமே. சித்தமற்று சிந்தையற்று ஜீவனற்று நின்றிடும், சத்தியற்று சம்புவற்று ஜாதி பேதமற்று நில், முத்தியற்று மூலமற்று மூல மந்திரங்களும், வித்தை இத்தை என்ற வித்தில் விளைந்ததே சிவாயமே. சிவவாக்கியர் சித்தர் இதற்கு முந்தைய பாடலில் சித்தர்களிடம் இறைவனின் தன்மையை கேள்வியாக கேட்டார். இப்பாடலில் தனது கேள்விகளுக்கு தானே பதிலளிக்கிறார். சித்தம், மனம், பிராணன், சக்தி, சிவம், ஜாதி வேறுபாடு, மோட்சம், மூலம், மூல மந்திரம் இவையாவும் ஒதுக்கிவிட்டு வாசியோகம் ஒன்றனையே பிரதானமாக கொண்டு புருவ மையத்தில் பிராணனை செலுத்தி சகசிரகாரத்தில் சிவனுடன் சதா உணர்வு நிலையில் ஐக்கியமாகி இருக்க வேண்டும். இதுவே சிவாயம் ஆகும் என்கிறார் சித்தர் சிவவாக்கியர். நன்றி, வணக்கம்.